தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கு என் பணிவான வணக்கங்கள் நான் இன்று உங்கள் முன் எடுத்து தொடுக்க வந்த தலைப்பு ராமலிங்க அடிகள் காட்டும் வாழ்வியல் என்பதே ஆகும் காவி உடை உடுத்தி கற்றை சடை முடி வளர்த்து கமண்டலம் ஏந்தி கானகத்தில் அத்துவான தனிமையில் கண்மூடித்தவமிருக்கும் துறவை வள்ளலார் விரும்பவில்லை அவருடைய துறவு என்பது எல்லாவற்றையும் நீத்தல் இல்லை சுயநலமின்றி அனைத்து உயிர்கள் மீதும் அன்பு செய்து ஆற தழுவி அவற்றின் நலனுக்காக தன்னை முற்றாக அர்ப்பணம் செய்வது சந்நியாசம் என்பது வாழ்வை துறப்பதன்று செய்யும் செயலின் பலனை துறப்பது வேள்வி என்பது நெய்யூற்றி நெருப்பு வளர்ப்பதல்ல சமூக நலன் எனும் அக்கினியில் சுயநல ஆசைகளை சுட்டெரிப்பது இந்த புரிதல்தான் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிர் வாட உயிர் வாடி உலகில் உள்ள இருளை நீக்க தன்னையே திரியாக கொண்டு சமுதாயத்தில் புறையோடி கிடந்த மூட நம்பிக்கைகளின் முகத்துறையை கிழித்தெறிந்து மக்களுக்கு புதுநறி காட்டிய புரட்சி துறவி வள்ளலார் நாள் வருணம் ஆச்சாரம் ஒழி என்றார் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்றார் ஆதியில் அல்லாது பாதையில் வந்து பெரும் பீதியை தரும் சாதியை சாடினார் முரணும் மோதலும் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க பிறந்த மதமே இன்று மனிதர்கள் முரண்படவும் மோதிக்கொள்ளவும் முக்கிய காரணமாகிவிட்டது இவற்றை அறவே வெறுத்த வள்ளலார் மதம் என்பதொரு வாழ்க்கை முறை அதில் வன்முறை எந்த முறை மதம் என்பதொரு அருவம் அறுவத்தோடு என்ன ஆயுதோத்தம் என்று சாதி மத வேறுபாடுகளுக்கு சவுக்கடி கொடுத்து சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதியை அறிமுகப்படுத்துகின்றார் உலகப் போர்களை விட மனித மண்ணில் அதிகமாக ஓடுவது சாதி மத போர்களால் தான் எம் சம்மதமே ஆண்டவனும் அந்த மதமே என்று ஒருமைப்பாட்டை உணர்த்தி சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவே என்று பக்தி மார்க்கத்தில் இருந்தோருக்கும் தம் பகுத்தறிவு சிந்தனை கருத்துக்களால் பொது உடைமை சமுதாயம் அமைய புரட்சி பாதை காட்டி வருங்கால தலைமுறைக்கும் வாழ்க்கை பாதையை காட்டியவர் வள்ளலார் கலையுரைத்த கற்பனையே நில என கொண்டாடும் கண்மூடி பழக்கம் எல்லாம் போக என்றார் எத்துணையும் எவ்வுயிரும் தம் போல் எண்ணி உள்ளே ஒத்துருவம் உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் அவர் உளம்தான் சித்த சித்துருவாய் எம் நடம் புரியும் இடம் என்றவர் வள்ளலார் அந்த வெள்ளுடை வேந்தன் வள்ளலாரின் பார்வையில் பக்தியை விட அன்புதான் உயர்ந்தது அன்புதான் ஆன்மனேயத்தின் அடித்தளம் அன்புதான் சமயங்களின் சாரம் அன்பும் இரக்கமும் தான் ஈரமும் அன்பும் பெற்று இன்னருள் பெற்றேன் என் என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் என்றார் சக உயிர்களுக்கு இறங்கும் சன்மார்க்கத்தை வலியுறுத்திய வள்ளலாரின் இதயம் ஓரறிவு பெற்ற உயிரில் இருந்து ஆறறிவு பெற்ற மனிதம் வரை அனைத்து உயிர்களையும் தன்னுயிராய் பாவித்து அவற்றின் துயர் துடைக்க துடிக்கின்றது ஆகையினால் கருணையே வடிவான கடவுள் என்றும் உயிர் பலியை கேட்டதில்லை என்பதை உலகிற்கு உணர்த்தி புலால் உண்ணுதலையாரவே தவிர்க்க வேண்டும் என்பதை இவ்வுலகிற்கு உடைத்துச் சொன்னார் உத்தமர் வள்ளலார் எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதை அறிதலே ஈஸ்வர பக்தி என்பது வள்ளல் பெருமானின் வாய்மொழி ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் படைத்தல் வேண்டும் என்பதே அவர் கண்ட இலக்கு அன்பே கடவுள் என்பதை மறப்பவன் இந்து அல்ல ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்ற கர்த்தரின் வாசகத்தை வாழ்வில் கடைபிடிக்காதவன் எப்படி உண்மை கிறிஸ்தவனாக இருக்க முடியும் சகோதரத்துவத்தில் நம்பிக்கையற்றவன் நபிகள் வழி நடக்கும் இஸ்லாமியன் என்று யார் சொல்லக்கூடும் இவர்கள் யாவரும் கையில் எடுத்த இசைக்கருவி வேறு வேறு என்றாலும் அவர்கள் வாசித்த ராகம் அன்புதானே இந்த அன்பைத்தான் ஜீவகாருண்யமே சொர்க்கத்தின் திறவுகோள் என்றார் வள்ளலார் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகள் அந்த அருட்பெருஞ்சோதியின் வாழ்வியல் கருத்துக்களை கடைபிடித்து ஒழுகினால் போரும் பூசலும் இல்லாத அமைதி உலகம் நிலைபெறும் என்பதில் அழியமில்லை வாழ்வோம் வள்ளலார் காட்டிய வாழ்வியல் பாதையில் வளர்வோம் சன்மார்க்க புரட்சி நெறியில் என்று கூறி நன்றி நன்றி பாராட்டி வணக்கம் அது பேச்சு என்று சொல்கிறார்களே அப்படி ஒரு பேச்சு மூன்றாம் பரிசு இப்படி என்றால் இரண்டாம் பரிசு எப்படி இருக்கும் பார்வோற்றும் சென்னை பல்கலைக்கழகம் அதிலே பயின்று வருகின்றார் கா சதீஷ்குமார் அவர்கள் இரண்டாம் பரிசு சூலம் ஏந்திய சிவனின் தோள்கள் சிலுவை சுமக்கட்டும் இயேசுநாதரும் மாதம் இருமுறை ஏகாதசி விரதம் இருக்கட்டும் எல்லா உயிரிலும் அல்லாஹ் இருப்பதாய் ஆழ்வார் பாடட்டும் அறியும் அரணும் ஒன்றே என்று அப்துல்லா வரட்டும் அன்னை தமிழுக்கும் அழகான உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இன்றைக்கு பேச வந்திருக்கக்கூடியது சித்தர்கள் பற்றிய கடவுள்களின் கோட்பாடு பற்றிதான் தான் சாதியாலும் மதத்தாலும் ஆண் பெண் வேறுபாட்டாலும் ஏழை பணக்காரன் பாகுபாட்டாலும் ஆண்டான் அடிமை என்றெல்லாம் அடங்கி ஒடுங்கியிருந்த இந்த சமூகத்தின் ஒற்றுமைக்கான ஒற்றை குரல் சித்தர் ஒற்றுமைக்கான ஒற்றை இலக்கியம் சித்தரலக்கியம் என்றால் அது மிகையாகாது பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாய்மொழிதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருவள்ளுவரின் திருமூலரின் வாய்மொழிதான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாய்மொழிதான் இன்றைக்கு என்னுடைய கருத்தின் முக்கிய கோட்பாடாக இருக்கின்றது நான்கு நேரியிலே படிக்கும் பள்ளியில் ஒரு ஆசிரியர் ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவனை பார்த்து ஒரு ஒதுக்கப்பட்ட மாணவனை ஒரு பிற்படுத்தப்பட்ட மாணவனை காண்பித்து இவனை போல் நன்றாக படிடா என்ற ஒற்றை கூட்டிற்காக அந்த மாணவன் வீட்டு படிக்கட்டிலே வெட்டப்படுகின்ற போது இங்கே ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்ற கல்வி கற்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இன்றைக்கெல்லாம் நாங்கள் பல்கலைக்கழகங்களிலும் நெட் எனக்கூடிய தேசிய பேராசிரியர் நுழைவுத் தேர்வுக்காகவும் கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்தர் இலக்கியம் ஒவ்வொரு பள்ளிகளிலும் தேவைப்படுகிறது என்பதுதான் என்னுடைய பேச்சின் முழு கருத்தாக இருக்கின்றது ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு வரையாக சொல்லியிருக்கிறார்கள் திருமூலரை எடுத்துக்கொண்டால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லிவிட்டு யாமறிந்த யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லியிருப்பார் அவருடைய வாழ்க்கையில் தோ பரமசிவம் தெய்வம் என்பது என்பதில் புத்தகத்தில் கூறியது போல சித்தர்கள் என்பவர்கள் மடமைகளை போதித்தவர்கள் அல்ல தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து உண்மையானவற்றை மட்டும் எழுதியவர்கள் ஆக அவர் பெற்ற இன்பங்களை தான் மூவாயிரம் திருமந்திர பாடல்களாக நமக்கு தந்திருக்கின்றார் அவற்றை சிறு மாணவர்களிடமிருந்தே நாம் இன்று கல்வியாக கொண்டு வர வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கின்றோம் திருமூலரை எடுத்துக்கொண்டோம் அதுக்கடுத்தபடியாக குதம்பை சித்தரை எடுத்துக்கொண்டோமானால் மலையிலே உள்ள உனக்கு மாங்காய்ப்பால் எதற்கு மாங்காய்ப்பால் இருக்கும் மலையிலே இருக்கிற உனக்கு தேங்காய்ப்பால் எதற்கு ஒரு அழகாக ஒரு பாடல் வரி எழுதியிருப்பார் ஆக போல் போரி இருக்கின்ற அந்த இறைவன் பற்று இருக்கையிலே அந்த பேரின்ப இறைவன் பற்றை விடுத்து தேங்காய்ப்போல் இருக்கின்ற இந்த சிற்றின்பத்தை ஏன் நாம் நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற அவருடைய பாடல் அடிகள் நமக்கு தெரியப்படுத்தும் அதுபோல இன்னும் எத்தனை எத்தனை சித்தர்களையோ என்னுடைய புறையில் நான் சுட்டி காட்டியிருந்தேன் கொஞ்சம் குரல் வளம் சரியில்லாதனால இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பேச்சு போட்டினுடைய முதல் பரிசு தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சார்ந்த முதுகலை தமிழிலியம் பயிலக்கூடிய திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல்தானே என்ற திருமூலரின் வாக்கின்படி குரு மகான்கள் சித்தர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் செந்தமிழ் சொந்தங்களாகிய உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகம் சித்தர்களை யோகிகளாக பார்த்திருக்கலாம் ஞானாசிரியர்களாக பார்த்திருக்கலாம் மருத்துவர்களாக பார்த்திருக்கலாம் ஜால வித்தையர்களாக பார்த்திருக்கலாம் வானவியல் அறிஞர்களாக பார்த்திருக்கலாம் ஏன் மந்திரவாதிகளாக கூட பார்த்திருக்கலாம் ஆனால் என் பார்வையில் சித்தர்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் சித்தர்கள் இந்த சமூகத்திற்கு என்ன செய்தார்கள் தாங்கள் பெற்ற அனுபவ ஞானத்தை இலக்கியங்களாக்கி இந்த சமூகத்திற்கு தந்த வழிகாட்டிகள் தான் சித்தர்கள் சித்தர் இலக்கியங்கள் கல்லாதவர்களுக்கு அறிவையும் கற்றவர்களுக்கு தெளிவையும் வழங்கக்கூடிய கருத்து கருவூலங்கள் சீர்திருத்த கருத்துக்கள் அடங்கிய சீர்மிகு பெட்டகம் இன்றைக்கு சமூகத்தில் சாதி சண்டை மதச்சண்டை இனச்சண்டை மொழி சண்டை பதவி சண்டை 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 அப்பப்பா தெருநாய்களெல்லாம் தோற்று போகும் அந்த அளவிற்கு சண்டைகள் சாதி சண்டைகள் மத சண்டைகள் மிகுந்துள்ளன அதனால்தான் மதம் என்ற பெயராலும் மனுநீதியின் பெயராலும் கிடக்கும் மடமைகளையும் பொய்மைகளையும் சாடிய சமூக சீர்திருத்தவாதிகள் சித்தர்கள் அந்த கொடுமைகளை எதிர்த்து கலக குரல் கொடுத்தவர்கள் சித்தர்கள் வேதங்களை வகுத்தவர் பிரம்மசூத்திரத்தை வார்த்தவர் என்ற பெருமைக்குரிய வேதவியாசர் மச்சகந்தி என்ற செம்படவ பெண்ணின் மகன்தானே சாதி வெறி வருணாசிரம வெறிகளை எல்லாம் அசைத்து பார்க்கிறது மகாபாரதம் மகாபாரதம் மட்டுமா அசைத்து பார்க்கிறது சித்தர் இலக்கியங்களும் தான் அசைத்து பார்க்கின்றன ஆதி பரம்பிரம்மம் ஆக்கும காலை சாதிகள் இல்லையடி குதம்பாய் சாதிகள் இல்லையடி குதம்பாய் என்று சாதிய பிரிவுகள் அவை ஆதியில் வந்தவைகள் அல்ல பாதியிலேதான் வந்தது என்று சாதிய பிரிவுகளை சாடுகிறார் குதம்பை சித்தர் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தவிர்த்தேன் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி என்று பாடுகிறார் சன்மார்க்க ஜோதி திருவருட் பிரகாச வல்லல இன்றைக்கு போதையினால் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடிய காரணத்தினால் கலாச்சாரம் அழிந்து யுவனும் யுவதிகளும் மஞ்சள் பத்திரிகை படங்கள் என்று பருவ மோகத்தால் பாலியல் பற்றிய அறியாமையால் முறைமீறிய காமம் சுய இன்பம் ஓரின சேர்க்கை பல்லின சேர்க்கை போன்றவற்றால் முறை பிறழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருமணத்திற்கு முன்பே தவறிழைத்து தாம்பத்திய முழுமை காண முடியாமல் விவாகரத்தில் வந்து நிற்கிறார்கள் இதைத்தான் அன்றைக்கே திருமூலர் எச்சரிக்கின்றார் மாள்கொண்டு தேரலை உண்ணும் மருளரை மேல்கொண்டு தண்டம் செய் வேந்தன் கடனே என்று பாடுகிறார் பத்திரகிரியாரும் இப்படி புலம்புகிறார் கஞ்சா அபினியுடன் கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிர்தம் பருகுவதும் எக்காலம் என்று பாடுகிறார் மனைவியை மட்டும் நேசி எய்ட்ஸ் வருமா யோசி என்று இன்றைக்கு எய்ட்ஸ் நோய் குறித்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கே திருமூலர் பாடுகிறார் ஆத்த மனையால் அகத்திருக்கவே காத்த மனையாலை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்திற்கு இடருற்றவாரே என்று பாடுகிறார் மண்டோதரி தானியமாலி என்ற மனைவியர்கள் மனையில் இருக்க மாற்றான் மனைவியான சீதையை கவர்ந்து வந்து சிறை வைத்ததால் தானே சீரழிந்தான் ராவணன் சித்தர்களை பொறுத்தவரை இது பெண் எதிர்ப்பு வாதம் என்றாலும் கூட அவர்கள் மகளிரைத்தான் வெறுத்தார்கள் தாய்மையை போற்றினார்கள் பாரனைத்தும் துறந்த தடிகளைப் போல் ஆறும் துறக்க அரிது என்று சொல்கிறார்கள் அந்த பட்டினத் தடிகளாலும் துறக்க முடியாத ஓர் உன்னத உறவு தாயினுடைய உறவு அவர் தன்னுடைய தாயின் இடம் சடங்கின் போது அவர் பாடிய அந்த இரங்கற்பாவை ஒவ்வொரு இளைஞரும் தன்னுடைய சிந்தையில் செலுத்தினால் இந்த சமூகத்தில் முதியோர் இல்லங்கள் என்றைக்குமே முளைக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில்தான் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் குடும்ப திட்டம் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் பெரியார் குடியரசு இதழிலே கருத்தடை பற்றி பேசுகிறார் ஆனால் அவற்றுக்கெல்லாம் முன்பாகவே ஒரு திருமண நிகழ்விலே தான் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தும் பொழுது மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவை பட்டினத்தடிகள் இப்படி பாடுகிறார் நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க பொய்யுரைத்து புற்றீசல் போல புலபுலவென கலகலவென புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கும் வகையறிவீர் கைவிடவும் மாட்டீர் என்று மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவை அவர் இப்படி பாடுகிறார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்ற உன்னத மந்திரத்தை இந்த உலகிற்கு தந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பதினான்கு திட்டங்கள் அடங்கிய வேதாத்திரியம் என்ற அற்புதத்தை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் அந்த பதினான்கு திட்டங்கள் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழி வாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார்முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல கடவுள் முறை ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல் என்ற பதினான்கு கோட்பாடுகளையும் அடக்கிய வேதாத்திரியத்தை அவர் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் ஆகவே இப்படி சித்தர்கள் அனைவரும் சொன்ன கருத்துக்களில்தான் இன்றைய சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அனைத்துமே அடங்கி இருக்கின்றன அந்த சித்தர் இலக்கியங்களை நாம் முழுமையாக கற்று சீரிய ஒரு சிறப்பு மிகுந்த சமுதாயத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை